கடந்த மூன்று வருடமாக பொறுப்பேற்ற பிறகு ஒரு தோழமை உணர்வு கூட கிஞ்சித்தும் இல்லாமல், ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்காமல், பிரதான எதிரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், இந்த நாட்டையே கொள்ளையடித்து சூறையாடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை, இந்த விடியாத அரசை விமர்சிப்பதற்கு பதில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு வகையில் திரு அண்ணாமலையுடைய அந்த ஒரு செயல்பாடு என்பது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற கதையாக மறைந்த தலைவர், பொதுவாகவே மறைந்தவர்களை பற்றி நாம் வந்து விமர்சனம் செய்யக்கூடாது, ஆனால் மறைந்த தலைவர் இன்றைக்கும் உலகம் முழுமையும் உள்ள 10 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து 10 கோடிக்கு மேற்பட்ட தமிழக மக்களுடைய நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று சொல்லும்போது இந்த போயஸ் கார்டன், ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் என்று சொல்வார்கள். அதே போல எல்லா சாலைகளும் போயஸ் கார்டன் நோக்கி என்ற வகையிலே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை முன்னாள் பிரதமர்கள், இன்னாள் பிரதமர்கள், அதே போன்று மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு எர்தவணி போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய இல்லத்திலே சந்தித்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், இந்தியா முழுமைக்கும் இல்ல உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் என்கின்ற வகையிலே அவருடைய புகழ் மாலை, இன்றைக்கும் அவருடைய வரலாறு அந்த புகழ் மாலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த 3 வருடம் கத்துக்குட்டியாக இருக்கின்ற திரு அண்ணாமலைக்கு ஒரு வரலாறும் தெரியாது, அதே போல ஒரு பாரம்பரியம் தெரியாது. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவ்வப்போது சேட்டை வாருகின்ற அந்த செயல் என்பது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகும். அதுவும் மறைந்த தலைவரை பற்றி ஒரு தனியார் நாளிதழுக்கு, அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலே அம்மாவை குறித்து அதை விமர்சனம் செய்வது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டரும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொதித்து போயிருக்கின்ற நிலையை இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கியிருக்கின்றார்கள். பொதுவாக இதற்கு முன்பாக இருந்த தலைவர்கள், பிஜேபியினுடைய தலைவர்கள், குறிப்பாக திரு பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல் தற்போதைய ஆளுநராக இருக்கின்ற திருமதி மாண்புமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அதே போன்று திரு முருகன் அவர்கள், அவர்கள் காலகட்டத்தில் எல்லாம் ஒரு தோழமை உணர்வோடு ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து ஒரு கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு விமர்சனம் செய்யாமல் ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையிலே ஒரு ஒற்றுமையாக இருந்த நிலைமை. ஆனால் இந்த அண்ணாமலையை பொறுத்தவரை பொறுப்பேற்ற நாளிலிருந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு பிரதானமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு ஒரு கூட்டணி தர்மத்தை மீறிய செயலாகத்தான் நிச்சயமாக இது நாம் வந்து பார்க்க முடியும். பொதுவாகவே இப்படிப்பட்ட விமர்சனங்கள், பொதுவாக ஒரு மறைந்த தலைவரை பற்றி, அதை எங்கள் 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள் வர இருக்கிற நிலை, 2 கோடி தொண்டர்கள் உருவாகிற நிலையில் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றவர்கள் 1.5 2 கோடி தொண்டர்களாக அதை உயர்த்தியிருக்கின்றார்கள். எனவே அந்த 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு மனம் பாதிக்கின்ற வகையில் மறைந்த தலைவர், இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களை விமர்சனம் செய்வது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக ஒவ்வொரு தொண்டரும் கருதுகின்றான். அந்த அடிப்படையிலே இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும், அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு நட்டா அவர்களும் உரிய வகையிலே திரு அண்ணாமலையை கண்டிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கூட்டணி தர்மத்தை நாங்கள் கடைபிடித்து வருகின்ற நிலையிலே அந்த கூட்டணி தர்மத்தை மீறுகின்ற செயல் என்று திரு அண்ணாமலை மீறும்போது அப்போது கூட்டணி தொடர்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக எழும். எனவே இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் திரு அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், அதே போன்று திரு நட்டா அவர்களும் தான். எனவே இது வந்து ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது நிச்சயமாக கூட்டணி தர்மத்திலே உள்ள நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகத்தான் அண்ணாமலையினுடைய அந்த நிலைமை இருக்கின்றது. அதே போன்று
கொஞ்சம் கூட. முன்பெல்லாம் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சரி, அதே போல திரும்ப தமிழிசை கவர்னர் இருந்தாலும் சரி, முருகன் ஒரு ஒரு மாநில தலைவர் என்ற தகுதிக்கு உரியவராக இருந்தார்கள். ஆனால் கிஞ்சித்தும் கூட ஒரு மாநில தலைவருக்கு தகுதி இல்லாதவர் தான் இந்த அண்ணாமலை. எனவே தான் வாய்க்கு வந்தபடி பேசுவது. அப்புறம் திமுக வந்து நம்முடைய பிரதான எதிரி திமுக, அவர்களை வந்து விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு ஒரு தோழமையை போய் விமர்சனம் செய்வது என்பது நிச்சயமாக எந்த நிலையிலுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகத்தான் நிச்சயமாக நாங்கள் வந்து கருதுகின்றோம். அந்த வகையில் வந்து அண்ணாமலை வந்து இந்த பேச்சு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து மீண்டும் சொல்கின்ற வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அண்ணாமலை ஒன்று நினைக்கிறார், என்ன நினைக்கிறோம், இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில், ஒரு அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்றால் என்ன இருக்கு? அப்போது இவருடைய செயல்பாடு பொறுத்தவரை நாம் பார்க்கும்போது பிஜேபி அதிமுக தொடரக்கூடாது, பிஜேபி அதிமுக தொடரக்கூடாது, அதே நேரத்தில் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து திரு நரேந்திர மோடி வரக்கூடாது என்ற ஒரு நிலையில் தான் இவர் வந்து போகிறாரா அண்ணாமலை? அப்படி தான் தெரியுது இன்னைக்கு. அந்த நிலையில் தான் இன்றைக்கு வந்து திரு அண்ணாமலையுடைய பயணம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக இங்கே தமிழ்நாட்டு மக்கள் சரி, வர தேர்தலில் கிட்டத்தட்ட 30 இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் தேர்தல் வைத்தால் கூட 30 நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வந்து கைப்பற்றும். இன்னும் வந்து 6 மாதம் 8 மாதம் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து அதிருப்தி, கடுமையான அதிருப்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை விடிய அரசு மேலே ஏற்பட்டு முழுமையாக 40 தொகுதிகளும் கைப்பற்றுகின்ற நிலைமையை வந்து உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்கும்போது வேண்டுமென்றே வந்து வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைக்கிற கதையாக அண்ணாமலையினுடைய அந்த செயல்பாடுகள் தான் இன்றைக்கு எல்லோருமே இன்றைக்கு கருதுகிறாங்க. அப்போ இவருடைய எண்ணம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபி அதிமுக கூட்டணி சீட்டு வரக்கூடாது, அது அப்படி அதனுடைய எண்ணம் என்னென்னா பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி வரக்கூடாது. அப்படி தானே இவருடைய செயல்பாடு இருக்குது? அப்படிதானே இன்னைக்கு வந்து எல்லோருமே இன்றைக்கி பார்க்குற பார்வையாக இன்றைக்கி அவருடைய செயல்பாடு கூட்டணி இருந்து கொண்டு கூட்டணி தர விமர்சனம் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இருக்கு. சரி, இவர் வந்து கர்நாடகா போனார் பொறுப்புக்கு. கர்நாடகா போயிட்டு தான் கர்நாடகா ஜெயிச்சிட்டா? கர்நாடகா போன ராசி அம்பு வாய்ப்புச்சு. கர்நாடகா கிட்டத்தட்ட வந்து 40% கமிஷன் அந்த அசோசியேஷனே கடிதம் எழுதியிருக்காங்க, தயவுசெய்து வந்து ஓட்டு போடாதீங்க, ஏன்னா 40% கமிஷன் வந்து இதுவரையில் எந்த கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி பிஜேபிக்கும் 40% வாங்கிச்சு. ஏன் அதை பற்றி பேச வேண்டியதான அண்ணாமலை இது ஊழல் பற்றி பேசுறாருல. இவர் போன மாநிலம் கர்நாடகா, அந்த மாநிலத்தில் வந்து 40% வாங்கிட்டு ஒரு கான்ட்ராக்டர் வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்களே. அப்போ வந்து அதுக்கெல்லாம் வந்து அது அந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசுங்க, 40% ஊழல் பற்றி. ஒரு மறைந்த தலைவரை பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத வன்மையான ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாகத்தான் கிடைக்கிறேன். சரி, இதுவரையில் வந்து சட்டமன்றத்தில் போக முடிஞ்சுதா? சட்டமன்றத்தில் 20 வருஷத்துக்கு பிறகு அந்த பிஜேபி 4 சீட்டு வந்து அசம்பிளியில் இருக்குன்னா அதற்கு யார் காரணம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே காரணம். அதை கூட வந்து மறுப்பார் அண்ணாமலை, திரு அண்ணாமலை. அப்படி வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி எங்கள் தலைமையிலான கூட்டணியில் இருக்கும்போது தான் பிஜேபிக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்கும். எனவே அந்த வகையில் வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை கூட மறந்து இப்படி வந்து ஒரு கூட்டணியை வந்து முறிக்கின்ற செயலாக இன்றைக்கு அண்ணாமலை வந்து இன்றைக்கி வந்து ஈடுபடுவதால் இன்றைக்கு வந்து திரு அமித்ஷாவும் திரு நட்டாவும் அவர்கள் வந்து கண்டிக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு வந்து முழுமையான அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு.